அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியமாக இருக்கிற எல்லாருக்கும் தினமும் 50-100 எண்ணிக்கையில் தலைமுடி உதிர்றது ஒரு இயல்பான நிகழ்வு. சிலருக்கு பல காரணங்களால் அதிக அளவில் தலைமுடி உதிரும், தலைமுடி அடர்த்தியும் குறையும், இதனால் ரொம்பவும் கவலைப்படுவாங்க. இப்படி தலைமுடி அதிகம் உதிர காரணம் என்ன, அதை தடுக்கும் சில வழிமுறைகள் என்னங்கிறத பற்றி தெளிவாக சுருக்கமாக சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. அதிக அளவில் தலைமுடி உதிர்றத டெலோஜன் எஃப்ளூவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான காரணங்கள் என்னென்னா, பல காரணங்களால் 9 கிலோவுக்கு மேலே திடீர்னு எடை குறையிறதும், டெலிவரிக்கு பின்னாடியும் அதிக மனக்கவலை மன உளைச்சல் நிலையும், கருத்தடை மாத்திரைகளை நிறுத்தின பின்னாடியும், கடுமையான காய்ச்சல் நேரத்துலையும், காய்ச்சல் குணமானதுக்கு பின்னாடியும், சில அறுவை சிகிச்சைக்கு அப்புறமாவும் தலைமுடி உதிரும். இது இயல்பான நிகழ்வு. இதனாலையெல்லாம் ஏற்படக்கூடிய தலைமுடி உதிர்தல் சில மாதங்கள்லேயே தானாகவே சரியாயிரும், கவலைப்பட வேண்டாம். அடுத்ததாக, இன்னும் சில காரணங்களால் தலைமுடி உதிர்ந்தால் மறுபடியும் புதுசாக முளைக்காமல் போய் சொட்டை விழும். இதை வந்து மருத்துவ ரீதியாக அனஜன் எஃப்ளூவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான காரணங்கள் என்னென்னா, பரம்பரையாக ஏற்படுற வழுக்கை, நோய் எதிர்ப்பு ஆற்றலில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வு, சில மருந்துகள், சில நோய்களுக்கான சிகிச்சைகள், சில சிகை அலங்கார பொருட்களால் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை, கட்டாயத்தின் பேரில் தலைமுடியை வேரோடு பிடுங்குதல், இந்த காரணங்களால் ஏற்படக்கூடிய தலைமுடி இழப்பு சில சமயங்களில் மீண்டும் முளைக்கலாம் அல்லது முளைக்காமலையும் போகலாம். அடுத்ததாக, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்க உங்கள் தலைமுடியை எப்படியெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல, உப்பு தண்ணியில் தலைக்கு குளிக்காதீங்க, முடி உதிரும். தினமும் அவசியம் தலைக்கு தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துங்க. காரணம், தேங்காய் எண்ணெயே ஒரு இயற்கையான ஹேர் கண்டிஷனர் தான். அடிக்கடி தலைமுடியில் சிக்கெடுக்காதீங்க, இதனாலையும் ஆரோக்கியமான நல்ல முடியும் வேரோடு வரும். ஹைட்ரஜன் பெராக்சைடு கலந்த தயாரிப்புகளால் அடிக்கடி முடியை ப்ளீச் செய்யாதீங்க. இதனால் தலையில் இருக்கிற எண்ணெய் சுரப்பிகள் செயல் இழக்கும், தலைமுடி வறட்சியாகும், உதிரும். அலுமினியம் பாத்திரத்தில் சமைக்காதீங்க, இது தலைமுடி ஆரோக்கியத்துக்கு எதிரி. ஹேர் ட்ரையரை தினமும் பயன்படுத்தாதீங்க, அதை பயன்படுத்தும் சூழ்நிலையில் தலைக்கு பக்கத்தில் வைக்காமல் குறைஞ்சது அரை அடி தள்ளி பிடிச்சு பயன்படுத்துங்க. ஹேர் பேண்ட்ஸ், எலாஸ்டிக் ஹேர் பேண்ட்ஸ் பயன்படுத்தும் போதும் சடை பின்னும் போதும் முடியை இறுக்கமாக கட்ட வேண்டாம். கடல் தண்ணியில் குளித்தா உடனே நல்ல தண்ணியில் தலைக்கு குளிச்சிருங்க. தினமும் நீச்சல் குளத்தில் குளிக்கிறவங்க தலைக்கு கேப் அவசியம் பயன்படுத்துங்க. காரணம், நீச்சல் குளத்தில் கலக்கிற ரசாயனம் தலைமுடிக்கு ஆகாது. கடைசியாக, கூந்தல் ஆரோக்கியம் நாம் பயன்படுத்துகிற சிகை அலங்கார பொருட்களையும் பொறுத்தது, அதனால் தரமானதாக பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னை என்கரேஜ் பண்ண அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட வீடியோவெல்லாம் பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.